ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்ற பொடி வகைகள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரக்காரங்க வீட்டில் வந்து பொடி வகைகள் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா உடச்சக்கடலை பொடிக்கு, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா கொப்பரை பொடின்னு சொல்லுவாங்க. அது அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பொடிக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாம்பார் பொடிக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக ஜாரில் போட்டு மிக்ஸி பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு பொடி வகைகள் உடனே ரெடி ஆகிடும். ஸோ இதில் இருக்க அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பொடி வகைகள் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நிறைய போட்டுடாதீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். உப்பு வந்து குறைச்சலாக போட்டுக்கிட்டிங்கனாலும் அதுக்கப்புறம் நீங்கள் சாதத்தில் கலந்து நீங்கள் சாப்பிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உரிச்சக்கடலை பொடிக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வேர்க்கடலை பொடிக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ். பாருங்கள், வேர்க்கடலை, மிளகாய், பூண்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை பொடிக்கு, இந்த கொப்பரை பொடிக்கு இந்த மாதிரி உளுந்து, கடலப்பருப்பு, கொப்பரை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையுமே மிக்சியில் வந்து அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கொப்பரை பொடி. ஸோ இதுதான் கொப்பரை பொடி, அது வந்து வேர்க்கடலை பொடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பக்குவமாக நீங்கள் மிக்ஸி பிடிச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உடச்சக்கடலை பொடி. ஸோ உடச்சக்கடலை பொடி வந்து எல்லாருக்குமே ஃபேமஸ்ஸு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் நைஸாக நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ மூணு வகையான பொடி வந்து தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து உடனே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதெல்லாம் கெடவே கெடாது. எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அரிசி மட்டும் வடிச்சிக்கிட்டு எமர்ஜென்சிக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னா கூட இதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி பொடி வகைகள் எல்லாமே ஆந்திரா மில்ஸில் தான் இருக்கும், ஆந்திராவில் தான் ஃபேமஸ்ஸு. கண்டிப்பாக இந்த பொடி வகைகள் வந்து உதவியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக் கொடுங்க, தம்ஸ்அப் கொடுங்க. ஸோ மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே. பை பை.